Hello guys, welcome to Ride O'Clock channel. In the video, we will see the Himalayan bike order, pros and cons. And if you want to see the specification, you can see the video in the display. Himalayan bike order, pros in and in the video. இந்த பைக்கோட டிசைன் அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி இந்த பைக்குக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் செக்மெண்ட்லேயே மெட்டல் பாடி இருக்க ஒரே பைக் பார்த்தீங்கன்னா அது ஹிமாலயன் பைக் மட்டும்தான். இந்த பைக்கோட ரைடு குவாலிட்டி எல்லா விதமான ரோடில் போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்தியன் ரோடுக்கு மோஸ்ட் சூட்டபிள் பைக்னால் அது ஹிமாலயன் பைக் மட்டும்தான். இந்த பைக்கோட இன்னொரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஆஃப் ரோட் எபிலிட்டி. இந்த பைக்கோட ஆஃப் ரோட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை நம்ம எங்கே வேணாலும் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட எடுத்துகிட்டு போகலாம். இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.20 lakhs வருது. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க சீப்பஸ்ட் ஏடிவி பைக்குன்னா அது ஹிமாலயன் மட்டும்தான். இப்போ இந்த பைக்கோட கான்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஹீட்டிங் இஷ்யூ. BS6லேயும் இந்த ப்ராப்ளத்தை இன்னும் அவங்க சரி பண்ணவே இல்லை. இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 kg வருது. அண்ட் இதனால் இந்த பைக்கை சிட்டியில் ஓட்டுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பைக்கில் ஒரு மேஜர் மிஸ்ஸிங் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப் அண்ட் டியூப்லெஸ் டயர் இல்லாதது இந்த பைக்குக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். என்னதான் இந்த பைக்கில் எல்லா பார்ட்ஸும் மெட்டலில் கொடுத்துருந்தாலும் இந்த பைக்கில் ஒரு சில பார்ட்ஸோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. பிலோ 2 lakh-க்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் பைக் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.